ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார் நவ மதீந்திரப் பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ஸ்ரீஷட்டாரி குருர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுவிரதம் ஸ்ரீமத்யதீந்திரப் பிரவணம் ஸ்ரீலோகாச்சாரிய முனிம் பஜே ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத்வரவர முனைய நமஹா சுவாமி வனவாள மாமுனிகளினுடைய திருவிக்கிரகங்கள் அவரே எப்படி தன்னுடைய சிஷியர்களுக்கு பிரசாதி தருளினார் அப்படிங்கிறத போன காணொலியில் ரொம்ப விஸ்தாரமாகவே நம்ம பார்த்து முடித்தோம் தன்னுடைய சொம்பையே ஒன்று அதையே எடுத்து உருக்கி ரெண்டு திருமேனிகளாக பண்ணி ஒன்று பொன்னடிக்கால் ஜியருக்கும் இன்னொன்று அப்பாச்சியார் அண்ணாக்கும் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்றைய காணொலியும் சிஷ்ய பரம்பரையான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மாமனிகள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கைங்கரியத்தை பணித்தரளணும் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இங்கே கையாளுகிறார் அவருடைய அஷ்டதிக் கஜங்களில் கடக்குட்டியாக இருக்கக்கூடியவர் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அப்படிங்கிறவர் அந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமியை அழைக்கிறார் மணவாள மாமுனிகள் எதற்காக அழைச்சார் அப்படின்னாக்கா அவரை மட்டும் தனியாக அழைக்கலை கூடவே கந்தாடை அண்ணன் போரேற்ற நாயனார் அனந்தையன் அப்படின்னு இன்னும் ஒரு சில சிஷியாலையும் கூட சேர்ந்து அழைக்கிறார் இதில் ஜியர் நாயனார் அப்படின்னு மாமுனிகளினுடைய பூர்வாசிரமத்து திருப்பேரனார் எல்லாரையுமே சேர்த்து அழைக்கிறார் அழைச்சி இந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு சிம்ஹாசனம்னு நம்ம சம்பிரதாயத்தில் உண்டு அதுபோல் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் அப்படின்னு அந்த சிம்மாசனத்தில் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமியை பாமுனிகள் எழுந்தருளாக பண்ணுறார் முதல்ல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கணும் அது என்ன சிம்ஹாசனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது சிம்மாசனம்னாக்கா ஏதோ நம்ம அப்படியே ஒரு சிம்மாசனமே இருக்கும் அதுக்கு பின்னாடி ஜாம்பரம் ஈசுவா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு பீட்டம் ஒன்றும் இருக்கும் ஒரு இன்னும் கொஞ்சம் கலவு கொச்சையாக சொல்லணும்னாக்கா ஒரு மனம் இருக்கும் மனையோ ஆசனமோ ஏதோ ஒன்று பொதுவாகவே ஒரு காலக்ஷேபம் சொல்கிறவர் அப்படின்னாக்கா ஒரு மனையிலையோ ஒரு ஆசனத்திலேயோ எங்கேயாவது உட்காண்டிருப்பா கீழே உக்காண்டே எல்லோரும் காலக்ஷேபம் கேட்பா இல்லையா அதுபோல் ஸ்ரீபாஷ்யம் அதை நீங்கள் இன்றைக்கி சாதிக்கணும் அப்படின்னு மணவாள மாமுனிகள் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமிக்கு தெரிவிச்சுட்டார் அப்போ எ என்ன நடந்திருக்கணும் அப்படின்னாக்கா அந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி ஒரு ஆசனத்திலேயோ இல்லை ஒரு மனையிலேயோ உட்கார வச்சுருப்பார் மணவாள மாமுனிகளே ஒரு சூத்திரம் எடுத்து கொடுத்து இந்த சூத்திரத்துக்கு நீர் காலக்ஷேபம் சாதிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவார் அது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நாலு மணி நேரமோ எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம் ஏன்னா காலக்ஷேபம் அப்படிங்கிறது கிளாக்கை கடிகாரத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு பண்ணுற விஷயம் இல்லை ஏதோ நாளைக்கு பப்ளிக்கில் நாலு பேர் முன்னாடி பேசுகிறோம்னாக்கா பத்து நிமிஷம் தான்ப்பா அதுக்கு மேலே பேசிடாதே இன்னும் நிறைய பேர் பேசணும் அப்படின்லாம் இருப்பா இல்லை கேட்குறவாளும் என்னடா இது போர் அடிக்கிறாள் அப்படின்னு நினச்சிட்டு வாச்சை வாச்சை பார்த்துட்டு இருப்பா ஆனால் காலக்ஷேபம் அப்படி கிடையாது ஆயிரம் பேர் மத்தியில் உட்காந்துண்டு ஒருத்தர் பேசுகிறாருனாக்கா அதுக்கு பிரவச்சனம்னு பெயர் அந்த ஆயிரம் பேர் அது வந்து எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப லோகாயத்தமாக ரொம்ப விஷயமே இருக்காது ரொம்ப இந்த சினிமா ட்ராமாவை எல்லாம் அதில் உதாரணம் காமிச்சு பேசி ஆடியன்ஸ் கவரிங் அப்படின்லாம் சொல்கிறாள் அதெல்லாம் தான் நடக்கும் ஜனரஞ்சகமாக பேசுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் அதில் நடக்கும் ஜனரஞ்சகமாக பேசி அதில் நிறைய பேருக்கு வந்து பிடிபடாமல் போகும் ஆனால் ஒரு சில பேருக்கு இவர் ஜனரஞ்சகமாக பேசினா கூட இதில் இன்னும் ஏதோ விஷயம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு இதை விட இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பிறந்து ஒரு நூறு பேர் அந்த ஆயிரம் பேருங்கிறவா நூறு பேராக குறைஞ்சி இன்னும் டீப்பாக விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆழ்ந்த கருத்தோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வரா இல்லையா அப்படி அந்த நூறு பேருக்குண்ட கோஷ்டி தான் உபன்யாசம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த உபன்யாசத்துலேயும் எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் ரகசியார்த்தங்கள்லாம் அப்பா எப்படி இருக்குது இதுக்கெல்லாம் இன்னும் தெரிஞ்சேன்டா நன்னா இருக்குமே தேவையில்லையே அப்படின்னு நினச்சிண்டு ஒன் ஆன் ஒன் மீட்டிங் நல்லா இப்போ சொல்கிறாளே அதுக்கெல்லாம் அடி போட்டது நம்ம காலக்பந்தான் ஒருத்தனே ஒருத்தன் உட்காண்டிருப்பான் சிஷியன்கிற பேரில் ஆச்சாரியனும் ஸ்ரத்தா மெனக்கட்டு சொல்லுவார் அதுதான் வாஸ்தவத்தில் காலக்ஷேபம் அந்த ஒன்றுங்கிறது ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான் கொஞ்சம் பேராக இருக்கிறது ஏன்னா ரகசியத்தை அதுக்கு அதிகாரி இல்லாத வாழ்க்கை கொட்டி இறச்சிடக்கூடாதே ஒரு மூணாம் க்ளாஸ் படிக்கிற குழந்தைக்கிட்ட போய் நான் மெடிக்கலுக்கு சொல்லித்தரேன் நீ டாக்டர்னு சொன்னால் அது ஒத்துக்குமா இல்லை யாருக்கு உலகம் ஒத்துக்குமா அதை முதல்ல இல்லை அந்த தான் எதாவது புரியுமா இதே பயாலஜி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தோட எவன் ஒருத்தன் நிறைய மார்க் எடுத்து உள்ளே நுழையிறானோ அவனுக்கு தானே மெடிக்கல் சொல்லி கொடுத்தா மண்டையில் ஏறும் அது போல தான் இது ஜனரஞ்சகமாக பேசிவிட்டுப்பா எவ்வளோ காமெடியாக இல்லை இன்னைக்கு லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வாழ்க்கை அது சொன்னாதான் எழுப்பிடும் ஆஹா எவ்வளோ அருமையான விளக்கங்களாக இருக்குது ஆனால் இதுக்கு உள்கருத்துன்னு ஒன்று இருக்கணுமோ அப்படின்னு அந்த ஜனங்களை ஆக்கர்ஷணம் பண்ணி இழுக்கிறது இல்லையா காலக்ஷேபம் யார் ஆக்கர்ஷணம் பண்ணி இழுக்கிறதோ யாருக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த தேடல் இருக்கோ அவர்கள் தான் காலக்ஷேபத்துக்கு லாய்க்கு அந்த காலக்ஷேபம் சாதிக்கிறவரை காலக்ஷேபாதிகாரி அப்படின்னு சொல்வோம் அப்போ ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீபாஷ்யா அதிகாரியாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமியை அங்கே உட்காத்தி வைக்கிறார் மணவாள மாமுனிகள் அதுக்குன்னு ஒரு பீட்டம் ஏற்படுத்தி அதை சிம்ஹாசனம்னு சொல்கிறது வழக்கம் அப்போ ஏற்பட்ட அந்த சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வச்சு மணவாள மாமுனிகளே ஒரு சூத்திரம் எடுத்து கொடுத்து இதுக்கு நீர் காலக்ஷேபம் சாதியும் அப்படின்னு சொல்லி மாமுனிகள் முன்னாலேயே அவருடைய திவ்ய கடாட்சத்தின் முன்னாலேயே அதிகாரியாக பிரதிவாதி பயங்கர மன்னன் சாதிக்க இந்த இத்தனை பேர் சொன்னோம் இல்லையா ஜிஆர் நாயனார் கந்தாடையண்ணன் போரேற்ற நாயனார் இவாள்லாம் இருக்கா இல்லையா அத்தனை பேர் அங்கே கொண்டு ஸ்ரதா மனக்கிட்டு கேட்குறா அதெல்லாம் ஆனாகிட்டு மணவாள மாமுனிகளே ஜலம் சேர்த்து ஒரு விசேஷமான திருமஞ்சனம் அதையெல்லாம் பண்ணி ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்துக்கு நீர்தான் இனிமேல் தலைவன் நீர்தான் ராஜா அப்படின்னு சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு பட்டாபிஷேகமே பண்ணிட்டார் அவ்வளோ ஒரு அதிசயமான அழகான விஷயம் இது அவ்வளோ சுலபத்தில் எதிராஜனே மணவாள மாமுனிகள் சாட்சாத் திருவனந்தாழ்வான யதிராசர் அப்படி இருக்கும் பொழுது இருந்து ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படிங்கும் பொழுது அது சாமானியமான ஒரு விஷயம் இல்லையே இப்போ இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதே இதே போல் மற்றொரு நாள் என்னாருது அண்ணன் அவர் அழைக்கிறார் மணவாள மாமுனிகள் அவர் கிட்ட பகவத் விஷய காலக்ஷேபம் சாதிக்கும்படியாக மணவாள மாமுனிகள் சொல்கிறார் அப்போ யார் யாரெல்லாம் அங்கே எழுந்தருளை காலக்ஷேபம் கேட்குறார்கள் அப்படின்னாக்கா பெரிய கந்தாடையப்பன் திருக்கோபுரத்து நாயனார் பட்டர் சுத்தசத்துவ மன்னன் இத் இத்தியாதி ஒரு சில சிஷ்யாலெலாம் கூட ஜியர் நாயனாரும் எழுந்தருள் இருக்கார் ரொம்ப அழகான விஷயம் அது அப்போ என்ன இருது பகவதிஷய சிம்ஹாசனம் அப்படிங்கிற சிம்ஹாசனாதிபதியாக அண்ணனை மணவாள மாமுனிகள் இதே போல் ஒரு பாசுரம் கொடுத்து அதுக்கு ஒரு சூர்ணிகையை கொடுத்து அதுக்கு ஒரு விவரணம் சொல்ல சொல்லி அப்படி கேட்க சொல்லி சிஷ்யாலெலாம் கேட்டிருக்கா இதில் என்ன அர்த்தம் தெரிகிறதுனாக்க மேற்கொண்டு ஆச்சாரியன் ஆரம்பித்து கொடுத்துட்டார் மேற்கொண்டு அதை விவர விவரமாக பிரசித்தம் பண்ண வேண்டியது அந்தந்த சிஷியாளினுடைய கடமை அதுதான் ரொம்ப அழகாக இந்த விஷயம் நமக்கு தெரிவிக்கிறது ஏத்தன் மத்தியே சுத்தசத்துவ மன்னன் அப்படிங்கிறவரும் ஜீர நாயனார்னு சொல்லப்படக்கூடிய பணவாள மாமுனிகளினுடைய பூர்வாசிரமத்து திருப்பேரனார் இவா ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கே பகவத் விஷயமாவே பேசிண்டே வந்துன்னு இருக்கா பொதுவாக மகான்கள் பேசின்றாலோ இல்லை பண்டிதாள் பேசின்றாலோ பாமரன் பேசின்றாலோ யார் யாரோட பேசிந்தாலும் அவாவாளுக்கு உண்டான ஒரு பௌஷோட தானே பேசணும்னு நினப்பா இப்போ லௌகிக்கியா ஒருத்தன் ஆஃபீஸில் வேலை பார்த்துன்னு இருக்கான் திரும்ப நெட்டுண்டு ஷிகை வச்சுன்னு இருக்கிறவாளை பார்த்தாக்கா அவன்ட்டு ஒதுங்கி போயிடுவான் அவ்வளோதான் ஆனால் இதே அது அதுக்கேற்ற மாதிரி டிப்டாப்பாக பேண்ட்டு போட்டுண்டு ஆஃபீஸ் போகிற இன்னொருத்தனை பார்த்து இல்லை ஒரு வேளை அவன் ஆஃபீஸ்லேயே வேலை பண்ணுறவனையும் யாரையோ பார்த்துட்டாக்கா சார் சௌக்கியமா சார் சோக்கியமா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரம் குசல பிரச்சனை விசாரிச்சுண்டு போவாள் இதே ஒரு சந்தை திருவ சொல்லிக்கிற ஒரு குழந்தை எழுத்தாப்பில் வருது இன்னொரு பக்கம் பெரிய வித்வான் அவரும் அப்பேற்பட்ட சந்தையெல்லாம் சொல்லி வைக்கக்கூடியதான ஒரு வித்வான் அவர் வரார் என்னடா அம்பி வாடா வாடா அம்பி சொக்கி மாக்கியா அப்படிம்பார் இப்படிதானே அவாவா அவாவா பௌஷிக்கத்தை தானே பேசிப்பா இல்லையா அப்போ இந்த சுத்தசத்துவ மன்னனும் ஜியர் நாயனாரும் ஒரு நாள் உட்காந்து பகவத் விஷயமாக இப்படி ஒரு காரசாரமான விவாதம் பயின்னு காரசாரமானாக்கா அடிதடி சண்டையோ நினைச்சுக்க கூடாது இவர் ஒன்னு சொல்ல படக்குன்னு அதை வாங்கி ஆஹா இந்த இடத்துல கூட மகாபாரதத்தில் இப்படி வருது அப்படின்னு சொல்ல அதை இவர் திரும்பி வாங்கிண்டு நம்மாழ்வார் இதே இடத்துல வேற மாதிரி இப்படி சொல்லிருக்காருன்னு சொல்ல இதே மாதிரி அப்படி ஒரு அழகான சம்பாஷணம் பயிர் ரெண்டு பேருக்கும் ஆனால் இதுல ஒரு ஆச்சரியம் சுத்தசத்துவ மன்னன் திராவிட பாஷையான தமிழ் மொழியிலேயே ஆதாரங்களை எடுத்து கொண்டு வந்து கொட்டி தள்ளுறார் ஜியர் நாயனாரோ பிராச்சீன மொழி சம்ஸ்கிருதத்திலிருந்து கொண்டு வந்து கொற்றார் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பரஸ்பரம் அப்படி ஒரு பிரேமையோடு அந்த ஞானத்தை பகிர்ந்துக்கிறார்கள் இதை மணவாள மாமுனிகள் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் அவர் மடத்தில் தானே எல்லாம் நடக்கிறது அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் அப் அப்படி ஒரு சந்தோஷப்படுறார் இனிமேலேருந்து சம்ஸ்கிருதத்தை நீ பிரதானமாக எடுத்துக்கோ அப்படின்னே சொல்கிறார் ஜியர் நாயனார் கைகூப்பினவராக அப்படியே நின்றுருக்கார் ஆனால் மணவாள மாமுனிகள் அப்படி சொன்னி சொல்லி அனுகிரகம் பண்ணது தானோ என்னவோ நிறைய பேருக்கு தெரிய தெரியக்கூட தெரியாது ஜியர் நாயனார் மணவாள மாமுனிகளுடைய உபதேச ரத்ன மாலையை அப்படியே சமஸ்கிருதப்படுத்தி கொடுத்துருக்கார் கிரந்தம் இன்னும் கிடைக்கிறது ஆனால் ரொம்ப குறைச்சலான பேர்கிட்ட தான் இருக்குது அதில் அடியன் திருத்தகப்பனார்ட்டையும் இருக்குது ரொம்ப குறைச்சலான பேர்கிட்ட தான் இருக்காது அது கூட எப்படின்னாக்கா லிபியே இந்த வேதம்லாம் வரும் இல்லையா ஒரு லிப்பியில் அந்த லிப்பியில் இருக்க சமஸ்கிருதமாக கூட இருக்காது பிராச்சீனமான லிபியில் இருக்கும் அதை சமஸ்கிருதப்படுத்தணும் ஆச்சாரியன் அனுகிரகத்தில் நம்ம கைங்கரியம் மணவாள மாமனிகள் கைங்கரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அதை எடுத்துக்கலாம்னு நினச்சின்னு இருக்கோம் அப்படி இருக்க இவருக்கும் அப்படி ஒரு சம்ஸ்கிருதம் அபாரமான சம்ஸ்கிருத ஜானம் இருக்கிறத மணவாள மாமனிகள் பார்க்கிறார் அதனால் இவருக்கு பகவத் விஷயத்திலேயே சமஸ்கிருதத்துக்கு பத பதார்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதான ஒரு சிம்மாசனம் அந்த சிம்மாசனாதிபதியாக ஜியர் நாயனாரை இவர் அமர்த்துறார் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி அவாவாளுடைய பகவத் சிந்தனைக்கும் அர்த்த விசேஷ புஷ்டிக்கும் ஏற்றார் போல ஒவ்வொருத்தருக்கும் சிம்மாசனம் ஏற்படுத்திகிட்டே வரார் ரொம்ப அழகான விஷயம் சிஷ்யாவில் பார்த்து பார்த்து அப்படி பரமசந்துஷ்டியாக இருந்துட்டுருக்கார் மணவாள மாமுனிகள் எப்பயுமே நம்ம நாலு இடத்துக்கு போகிறோம் நாலு பேர் புகழ் வாங்குகிறோம் காசு சம்பாதிக்கிறோங்கிறதெல்லாம் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிற வரைக்கும் தான் அந்த குழந்தையை பெத்தெடுத்து அது ஸ்கூலுக்கு போய் அப்பா இன்றைக்கி டீச்சர் எனக்கு குட்டு போட்டாலே நான் இன்றைக்கி காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கினேனே அப்படின்னு ஒரு குழந்தை கொண்டு வந்து சொல்லித்தானாக்கா அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தனக்கு அப்புறம் ப்ரமோஷன் கிடச்சிருக்கும் இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும் அது கூட பெரிய விஷயமா தோணாது ஆனால் அந்த குழந்தைக்கு அவள் டீச்சர் ஸ்டார் மார்க் எல்லாம் போட்டு நோட்டில் வரைஞ்சி கொடுத்தாருனாக்கா அது ஒரு பெரிய விஷயமா தெரியுமே அந்த அப்பா அம்மாவுக்கு அது போல தான் மணவாள மாமனிகள் அவர்னுடைய அவதார காரியங்கள் பெரும்பாலான விஷயங்கள் கிரந்த சேகரிப்பு அஷ்டதிக் கஜங்கள் ஆவாவால ஒரு ஒரு திக்குக்கும் அனுப்பிச்சு லோகோஜீவனத்துக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சது இந்த மாதிரி பெரும்பாலான விஷயங்கள்லாம் மாமனிகள் நிறைவேற்றிட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை தவிர மீதியெல்லாம் முடிஞ்சு போயிட மணவாள மாமுனிகள் அப்படி தன்னுடைய குழந்தைகளாகிய சிஷ்யர்களை பார்த்து 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 அவ்வளோ சந்தோஷப்படுறார் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல எறும்பி அப்பா அவனுடைய சிந்தனை நிறையா வந்துருத்தும் மணவாள மாமனிகளுக்கு எவ்வளோ அழகான விஷயம் அது இத்தனை சிஷ்யாலும் இங்கே இருக்கா எறும்பி அப்பா சோழசிம்மபுரத்துக்கு சமீபம் தன்னுடைய எறும்பிங்கிற கிராமத்தில் இருக்கார் திடீர்னு என்னவோ தெரியல அவனுடைய நினைவு வந்துருத்தும் மணவாள மாமுனிகளுக்கு அவர்கள் ரெண்டு பேருனுடைய ஹிருதயத்திலையும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அப்படி ஒரு பிரேம பரிமாற்றம் நடந்திருக்கு அது என்னங்கிறது தான் ஒரு அழகான கதை அது அது நாளை தினம் பார்ப்போம் அடியேன்